குடுமா குடுமா பாவமனா குடா குடு குடுமா இல்ல எகிரி எகிரி குதிக்கிற குளிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு எக்ஸசைஸ் இருக்கும் இவ்வளவு காலமா தெரியாம போச்சு என்ன உண்டுமான எக்ஸசைஸ் மேல பாரியா மேலையா கிண்டலா அங்க பாரியா அடடே நம்ம தோஸ்து ஹலோ குட் மார்னிங் தாங்கல அடடா என்ன ஒத்து பாத்தியா அந்த கால தாஞ்சே சீதா பிராட்டிக்கு கல்யாணம் கொண்டு போச்சான் இந்த கால தாஞ்சே இந்த சீதாவோட பொடியை கொண்டு போயிடுச்சு கால அந்த அளவுக்கு ரொம்ப முன்னேறி போச்சு இத பார் நீ முளைக்கிறதையோ எகிரி எகிரி குதிக்கிறதையோ ஒரு பிரயோஜனம் கிடையாது போடுங்கல அத வாங்கணும்னா கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணணும் ஆஹா மூளையை பத்தி நீ என்கிட்ட பேசுறியா ஆஹா உனக்கு ஒரு சீரான் வந்த பாரு என்ன கேள்விப்படுற நீ இப்ப என்ன அந்த படம் வந்தா உனக்கு என்ன பாரு அதுக்கு என்ன பண்ண போறீங்க என்ன பண்ண போறானா ஐயோ என்ன ஏமாத்துற நீ இப்ப பார் புடவை தன்னால போட வைக்கிறேன் போட 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 மாட்டே அப்படி போட எடுத்துக்கமா ஐயோ தேங்க்யூ சார் தேங்க்யூ குரங்கு ஐயோ என் பேண்ட் உள்ள போதே கண்டிப்பா போதே ஏமா சிரிக்கிற நீ ஐயோ நீத்து தெரியாதே சிரிக்கிற நீ ஏமா பாட்டு நம்ம எப்படி ஊருக்குள்ள போறது உடனே பாதி கூட சுத்திக்கிற அதெல்லாம் என்னால முடியாது நீங்க ஆம்பள இப்படியே போலாம் நான் பொம்பள இப்படியா போறது ஆள விடுங்க சே இந்த பொம்பளை எப்படி இப்படித்தான் பதிவு செய்ய போனோம் அடுத்த உபத்தம் ஆயிடும் ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னா என்ன டீச்சர் அப்படின்னா தன்னுடைய மகனை பத்தி மத்தவங்க பெருமையா பேசும்போது கிடைக்கிற சந்தோஷம் தான் அந்த தாய்க்கு அவனை பெத்ததை விட பெரிய சந்தோஷம் அது சரி என்னப்பா ஊர்ல உள்ள பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஒழுங்கா தான் பாடம் கத்து கொடுக்கறீங்க ஆனா உங்க வீட்டு பிள்ளைக்கு ஒழுங்கா பாடம் கத்து கொடுக்க தெரியலையே இத சொல்றதுக்காக தான் இங்க வந்தியா அப்படி என்னமா தப்பா சொல்லிட்டேன் அங்க பாருங்க அந்த கூத்த விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி மேலாட்டான விருந்து கழிச்சு காட்ட போறண்டி அஞ்சானத்தை அழிக்க போறண்டி அது சக்தியால ஆயுள் நிறுத்தி பண்ண போறண்டி ஏமா இப்படி தெரு பூரா கோலம் முடிச்சிருக்கே போறவங்களை எப்படி போவாங்க ஊர்ல இந்த ஒரு தெருவா இருக்கு போறதா இருந்தா வேற வழியே போங்களே ஏமா இவ்வளவு தூரம் வந்துட்டேன் இப்ப போய் வேற பக்கம் போக சொல்றியே காலத்தை பாருங்க உங்களுக்கு மிதிக்கணும்னு தோணுச்சுன்னா மிதிச்சிட்டு போங்க மனசு வரல இருந்தாலும் வேற வழி இல்ல கொஞ்சம் தள்ளிக்குங்க தாண்டி போயிடுறேன் பாட்டி குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி வைக்க சொல்லணும் என்னாச்சு சொல்லுங்க
நான் வந்துட்டேன்ல உன் தொகுதி பக்கமே வர மாட்டான் வரங்க போற நம்பி தான் போறேன் ஏய் அண்ணா அவனே கேக்குறா போட்டேனா என்ன நடந்தது அது வந்து இந்த வந்து போய் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அவனையே அடிச்ச சொல்லு சொன்னா கோச்சிக்கிடுவீங்க என்ன ஐயோ எனக்கெல்லாம் இப்ப கோவமே வரது இல்லடா நான் ரொம்ப அமைதி ஆயிட்டேன் இப்ப உன்கிட்ட நான் முதலாளி மாதிரி பழகுறேன் அண்ணன் தம்பி மாதிரி பழகுறேன் ஒரு சகோதரன்ட்ட சொல்ற மாதிரி சொல்லு கூலிக்கு மாரடிக்கிற பய உனக்கு எங்க இருந்து வந்தது படிக்கும் பூஜை செய்யறேன்னு வேண்டிக்கிட்டேன் மனசுல இருக்கிற ஆசை உடம்புக்கு தெரியலேம்மா முடியல வயசாயிடுச்சுல்ல என்ன சண்டை அவ கோச்சிட்டு போய் மாடியில படுத்திருக்கா உங்க ரெண்டு பேருக்கு சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன் அவளையும் சாப்பிட்டு சொல்லிட்டு நீயும் சாப்பிடு தள்ளு ஏண்டா மாவ தள்ளுற நீ தான தள்ளுற வந்து பொறந்திய இத பாரு சித்தா
நடந்தது சொல்றேன், அதுக்கப்புறம் நீயே சரின்னு சொல்லுவ. நேற்றுக்கு பால் சாப்பிட்டு சைலண்டா படுத்துமா, இன்னைக்கு காலையில நேரம் சுர்லிமாமா கடைக்கு போன. சாந்தி முகூர்த்தத்துல என்ன நடந்தது? எதுங்கம்மா, உங்க வயசுல என் வயசுல யாராவது கிட்ட என்ன கேட்கணும் வசதி இல்லாம போச்சு. கடைக்கு போய் பூ பழம் வாங்கிட்டு ஆசை அல்வா வாங்கிட்டு வேகமா வீட்டுக்கு வந்தேன். அல்வா பூ பழம் எல்லாம் வாங்கியாச்சு, எதையும் மறக்கல. இன்னைக்கு ஒரு அஸ்தி வேண்டித்தான். ஏறி எங்க வீட்டுக்கார கூப்பிட்டு உன்னை என்ன பண்றேன் பாரு. பாப்பா என்ன பண்ண, நான் சீதா லஞ்சு கண்டுபிடிச்சிட்டேன், அப்புறம் தான் தெரிஞ்சது இது பக்கத்து பாம்பலன்ட்டு. அப்ப அம்மா விட்டுப்பா, சீதாக்கு தெரிஞ்சது மானமே போயிடும். நான் சமாதானப்படுத்துறேன், எனக்கு தெரியும் இதுக்கப்புறம் நீ கோச்சிக்க மாட்டேன்னு இல்லையா? இதுல ஒண்ணும் குறைச்சல கோச்சிடுங்க. உனக்குதான் கோவம் வருமா? நான் ஆம்பளை, அப்புறம் எனக்கும் கோவம் வரும். முட்டைக்கு முட்டை, முட்டைகளுக்கு மேல முட்டை. முழுங்கிறது ஏண்டி? கட்ன புருஷனுக்கு வெறும் வெங்காயமும் வெத்து சோறும், நீ மட்டும் மீன் முட்டை மட்டன் ஒரு மில்கி ஓட்டிலேயே உள்ள தள்ளிக்கிட்டு இருக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? கட்ன புருஷன் ஒழுங்கா இருந்தா தான் ஒழுங்கான சாப்பாடு போட முடியும். நீங்க பண்ண தப்புக்கு இதுவே அதிகம், வாய முடிக்கிட்டு சாப்பிடுங்க. அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? வேலை வெட்டி கிடைக்கலங்கிற வேதனையில அப்பப்ப லேசா தண்ணி அடிக்கிறேன், இது ஒரு தப்பா? அந்த கண்டாவியத்தான் சகிச்சுட்டு இருக்கனே. பின்ன வேற என்ன கண்டாவி? வேற என்ன கண்டாவியா? ஞாபகம் இல்ல? கொல்ல பக்கம் ஈரப்பாவாடை பக்கத்து வீடு. என்னம்மா நீ சின்ன விஷயத்தெல்லாம் பெருசு பண்றீங்க, கண்ணை தொடச்சுக்க. தப்பு என்னமோ நடந்து போச்சு, இதுக்காக கூச்சல் போட்டு ஊரை கூட்டினா அது உனக்கு அசிங்கம் இல்ல? பழசெல்லாம் மறந்துட்டியா? நீ கல்யாணம் ஆகாம இருந்தப்போ உனக்காக எத்தனை தடவை நான் ஏறி இறங்கி இருப்பேன், வீடு வீடா மாப்பிள்ள தேடி. சரி அதை விடு, புள்ள இல்லையேன்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன். நான் தான் முதல்ல வந்து உன்னை கூட்டிக்கிட்டு போய் மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுத்தேன். ஏதோ நடக்க கூடாதுன்னு நடந்து போச்சு. இப்போ இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா ஓ குடும்பத்துக்கும் கேவலம், என் குடும்பத்துக்கும் கேவலம். கண்ணை தொடச்சுக்க, யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. சத்துன்னு உள்ள போனது அப்படியே மலரும் நினைவுகள்லாம் மலருத. நான் வந்ததுக்கு பதில் அவ புருஷன் வந்திருக்கணும், உங்களை அங்கேயே பின்னி எடுத்திருப்பான். ஐயோ ஐயோ, நீ தப்பா புரிஞ்சுகிட்ட, சத்தியமா நான் ஒண்ணும் பண்ணல. அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? கையெடுங்க. அங்க என்ன நடந்ததுங்கறத நான் பார்த்தனே, இங்க என்ன நடக்க போகுதுன்னு நீங்க பாருங்க. என்ன நடக்க போகுது? இன்னைக்கு ராத்திரிக்கு இந்த தண்ணி சோறு கூட உங்களுக்கு கிடையாது. மதுரோ மதுரோ கஷ்டம். உனக்கு அவ்வளவு இருந்தா எனக்கு அவ்வளவு இருக்கும். மரியாதையா அந்த பாட்டு எடுத்து முக்கியமா ஆராய்ச்சி பண்றல, சும்மா மூட கெடுத்துக்கிட்ட. மியூசிக்கா? ஏய்யா
வெறும் வயத்தோட தூங்கும் போதே உனக்கு இந்த கொழுப்பு இருக்குதே, உனக்கு ஒழுங்கா சோறு இரு என்ன ஆகும்? முகக்கட்டையும் பாரு, ஒழுங்கா ஒரு வேலைக்கு போறது துப்பு இல்ல. சொல்றல நிறுத்தியில படி. இப்ப நாங்க வந்தேன் உங்களுக்கு முடியலன்னா